ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாஸ் சமையல் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்லாக்காய் குழம்பு. இது வந்துட்டு சாத்து கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி தான். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, கல்லாக்காய் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே துவரம்பருப்பு 50 கிராம், சின்ன வெங்காயம் 25 இல்லை 30, அந்த மாதிரி ஃபுல்லாக தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு வந்து 10-15 பல் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு ஏற்ப ஒரு 7-10 கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதுலேருந்து மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். தேவையான அளவு உப்பு, சின்னதாக ஒரு துண்டு வெல்லம். இப்போ ரெண்டு பாத்திரம் எடுத்துக்கிட்டு, ஒரு பாத்திரத்தில் கல்லாக்காய், அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இன்னொரு பாத்திரத்தில் துவரம்பருப்பு, அது கூடவே ஒரே ஒரு துளி மஞ்சத்தூள். கல்லாக்காய் கூட வந்து வெல்லம், அதுக்கப்புறம் உப்பு, இது ரெண்டத்தையும் போட்டுருங்க. இப்போ ஒரு 100 ml போல் தண்ணியை வந்து துவரம்பருப்பில் ஊற்றிடலாம். அதே போல் கலாக்காயில் வந்து ஒரு 20 ml ஊற்றினா போதும், சும்மா லைட்டாக. அதுலேயே ஆல்ரெடி தண்ணி ஈரத்தன்மை இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது ரெண்டுத்தையுமே ஒரு குக்கரில் போட்டு, நான் சின்ன குக்கரில் தான் வச்சுருக்கேன், அதனால் 5-6 விசில் வந்தால் போதும், நல்லா சாஃப்டாகிடும் அது. அது குக்கரில் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம இங்கே இது பண்ணிடலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல, அந்த சின்ன சின்ன வெங்காயம், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை லைட்டாக இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அதில் பூண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரட்டும், நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம 100 ml போல் தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு. இந்த டைமில் நான் 100 ml போல் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம அங்கே வேக வச்சு வச்சுருப்போம்ல அந்த கல்லாக்காவும் பருப்பும், இது வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரணும், அந்தளவுக்கு கடையணும். இப்போ நான் ரெண்டுத்தையுமே தனித்தனியாக கடைஞ்சி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம அந்த வெங்காயம் அப்புறம் பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சோம்ல அந்த தண்ணியில், அதாவது அந்த வானலில் ஆட் பண்ண போகிறோம். அது கூடவே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியாக இருக்குது பாருங்கள், இப்போ வந்து நம்ம அதுலேயும் தண்ணி இருந்தது, இந்த மிக்ஸ்சரும் ஆட் பண்ணியாச்சு, இப்போ நல்லா தண்ணி மாதிரி இருக்குது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான கல்லாக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நல்லா இப்போ கொதிச்சு வந்ததுன்னா முடிஞ்சுது. அதுக்குள்ளே நம்ம தேவையான அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா புளிப்பு காரமாக சூப்பராக இருக்கும். சூப்பரான கல்லாக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.